ஃபர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144449 934504444. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், கான்டாக்ட் 7667008999. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற கேள்வி அப்படிங்கிறது, அதிமுகவினுடைய வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படின்னா, திமுகவுக்கா, பாமகவுக்கா, நாம் தமிழருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. பாமகவுக்கு போடாதீங்கன்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தார்னா அது தவறு. ஏன்னா நாளைக்கு பாமக வந்து அவருக்கு தேவைப்படலாம் 2026. அப்படி சொல்லியிருப்பாராங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆனால் அந்த வாக்குகள் யாருக்கு போகும்னா, நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த வாக்குகள் சைலண்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக வந்து 68,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க இந்த லோக்சபா போலில் விக்கிரவாண்டி. ஆமாம், இதில் அந்த கட்சியினோட ஓட்டு, கோர் ஓட்டு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி 50,000 இருக்கும் சார்? அவ்வளோ இருக்கா? ஓகே, கட்சியோட கோர் ஓட்டுனா கட்சியினோட கேடர் பேஸ்னா, ஒரு கேடர் பேஸில் 50-60. ஓகே, 50-60% வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 35,000 40,000 வாக்குகள்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40,000 வாக்குகளில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதி வாக்குகளாக சைலண்டாக போயிடும். ஓகே, யாருக்குமே போட வேண்டாம், விட்டுருலாம், போட வேண்டாம், விட்டுருலான்னு இருக்கு. நோட்டாவில் கூட போட வாய்ப்பு இருக்குன்றீங்க. நோட்டா நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் போடுவாங்கன்னா, அது நம்ம ஊர்ல அதுக்கு பெரிய மரியாதை கொடுக்கறது இல்லை. நாம் தமிழருக்கு கொஞ்சம் வாக்குகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ஏடிஎம்கே கோர் ஓட்லயே 1 இயர் ஓட்டுன்னு இருக்கு. ஆமா, அது ஒரு சிக்னிபிகன்ட் பர்சன்டேஜ் பிஎம்கேக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த எலெக்ஷன் பீக்ல வந்து பாத்தீங்கன்னா, அண்ணாமலை விசஸ் எடப்பாடி பழனிசாமின்ற டாக் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. ரெண்டு பேருமே வார்த்தை முதல்ல வெளிப்படையா பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவர் ஒரு பச்சோந்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எதிர்கட்சி தலைவரே பயன்படுத்துறாரு, எப்படி பாக்குறீங்க? அது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரைக்கு ஒருத்தரை தங்கள் அரசியல் எதிரிகளாக முன்னிறுத்திக் கொள்கிறார்கள் பாக்குறாங்க. இதற்கு முன்னால் வந்து அண்ணாமலைக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்ன அதிமுக, இன்னைக்கு அண்ணாமலை வாயை திறந்தாலே அவருடைய வார்த்தைகளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்றாங்க. ஒரு எதிர்கட்சியா பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. இதில் இன்னொன்று, நான் பொலிட்டிக்கல் அப்சர்வராக என்ன பார்க்குறேன்னா, ஏடிஎம்கே வந்து பிஜேபியை ஒரு தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டு இருக்கிற கட்சியாக அங்கீகரித்து விட்டதாக நான் பார்க்குறேன். புரிகிறதுனால தான் அவங்க வந்து அண்ணாமலை பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க பதில் சொல்கிறாங்க. முன்னெல்லாம் இபிஎஸ் பதில் சொல்ல மாட்டாங்க, ஜெயக்குமார் பேசுவார். இப்போ எல்லாத்துக்கும் யார் பதில் சொல்கிறா? எடப்பாடியே பேசுகிறார், இபிஎஸ்ஸே பேசுகிறாரு. அப்போ என்னென்னா, அவங்க வந்து அண்ணாமலையை அவங்களுடைய அரசியல் ஆப்போனண்ட்டாக ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து 3 வருஷமாகவே பேசுகிறது தான் பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் இப்போ புதுசாக எதுவும் பேசலை. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழி வர்மன். இன்று நம்ம நடந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சிவபிரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காரு. சரி, விக்கிரவாண்டி பைலட்சன் நடக்க போகிறது, அதன் பிறகு 11 ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இதனால இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற கேள்வி அப்படிங்கிறது, அதிமுகவினுடைய வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத இன்றைக்குமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கா, பாமகவுக்கா, நாம் தமிழருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. வெளிப்படையாக புறக்கணிங்கன்னு சொன்னாலும், ரகசியமாக பாமகவுக்கு போடாதீங்கன்னு சொன்னதா ஒரு விஷயத்த சொல்றாங்க, யாருக்கு போக போகுது நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, பாமகவுக்கு போடாதீங்கன்னு எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தார்னா அது தவறு. ஏன்னா நாளைக்கு பாமக வந்து அவருக்கு தேவைப்படலாம் 2026. அப்படி சொல்லியிருப்பாராங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்கு. ஆனால் அந்த வாக்குகள் யாருக்கு போகும்னா, நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த வாக்குகள் சைலண்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே, புறக்கணிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ ரெண்டு பேர் இதில் என்னன்னா, ஒரு கட்சியினுடைய கோர் வாக்குகள், இப்போ வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக வந்து 68,000 வாக்குகள் பெற்றிருக்காங்க இந்த லோக்சபா போலில் விக்கிரவாண்டி. ஆமாம், இதில் அந்த கட்சியினோட ஓட்டு, கோர் ஓட்டு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி 50,000 இருக்கும் சார்? அவ்வளோ இருக்கா? ஓகே, கட்சியோட கோர் ஓட்டுனா கட்சியினோட கேடர் பேஸ்னா, ஒரு கேடர் பேஸில் 50-60. ஓகே, 50-60% வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 35,000 40,000 வாக்குகள்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40,000 வாக்குகளில் எனக்கு தெரிஞ்சு ஒரு பாதி வாக்குகளாக சைலண்டாக போயிடும். ஓகே,
யாருக்குமே போட வேண்டாம், யாருக்குமே போட வேண்டாம், விட்டுறலாம்னு இருக்கு. நோட்டால கூட போட வாய்ப்பு இருக்குன்றீங்க. நோட்டா நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் போடுவாங்க? அது நம்ம ஊர்ல அதுக்கு பெரிய மரியாதை கொடுக்கறது இல்லைங்க. இவங்க வந்து ரொம்ப என்ன சொல்றது, நம்ம ஆட்கள் வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவான ஆட்கள்லாம் கிடையாது. யாருமே இருக்கிறதுல எல்லாருமே கெட்டவங்கன்ற முடிவுக்குலாம் நம்ம போட்டுருவாங்க, நிச்சயமா வர மாட்டாங்க. யாராவது இதுல பெஸ்ட் யாரு? இப்போ பாராளுமன்ற தேர்தலில் என்ன நடந்ததுன்னா, நிறைய தொகுதிகளில் திமுகவினுடைய வேட்பாளர்கள் மக்களுக்கு பிடிக்கல. எதுக்காக போட்டாங்க? மேலே ராகுல் காந்தி வரணும், இல்லை பிஜேபி வரக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணங்களை மக்கள் கண்டுபிடிச்சு விடுவார்கள். இப்போ இதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. நாம் தமிழருக்கு கொஞ்சம் வாக்குகள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஏடிஎம்கே கோர் ஓட்லேயே ஒன் இயர் ஓட்டுன்னு இருக்கு. ஆமாம், அது ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் பிஎம்கேக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷன் பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை விசஸ் எடப்பாடி பழனிசாமின்ற டாக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டு பேருமே வார்த்தை முதல்ல வெளிப்படையாக பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவர் ஒரு பச்சோந்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து எதிர்கட்சி தலைவரே பயன்படுத்துகிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரைக்கு ஒருத்தரை தங்கள் அரசியல் எதிரிகளாக முன்னிறுத்திக் கொள்கிறார்கள்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. இதற்கு முன்னால் வந்து அண்ணாமலைக்கு பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்ன அதிமுக, இன்றைக்கி அண்ணாமலை வாயை திறந்தாலே அவருடைய வார்த்தைகளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்கிறாங்க. ஒரு எதிர்கட்சியாக பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. இதில் இன்னொன்று, நான் பொலிட்டிக்கல் அப்சர்வராக என்ன பார்க்குறேன்னா, ஏடிஎம்கே வந்து பிஜேபியை ஒரு தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சியாக அங்கீகரித்து விட்டதாக நான் பார்க்கிறேன். அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம் நினைக்கிறேன். தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, இல்லைன்னா அதெல்லாம் ஒரு கட்சியா, நோட்டாக்கு கீடு இருக்கிற கட்சி அப்படிதான் சொன்னார் அதுக்கு முன்னாடி அவர், எடப்பாடி பழனிசாமி. இப்போ சொல்ல சொல்லுங்க யாரையாவது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது தான், 9 இடங்களில் பாஜக வந்து அதிமுகவை பின்தள்ளி இருக்கிறது 3வது இடத்திற்கு. எங்கே? தென் சென்னை, மத்திய சென்னை, சம்பந்தமே இல்லாமல் கோயம்புத்தூரில், அதிமுகவினுடைய கோட்டை என்று சொல்லப்படுகின்ற கோயம்புத்தூரில், மதுரை மாநகரில், திருநெல்வேலி விட்டுருங்க, நான் ஒத்துக்கிறேங்க, நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தனி செல்வாக்குன்னே நீங்கள் எடுத்துக்கோங்க. கன்னியாகுமரி யாரு? பாஜகவினுடைய சொந்த செல்வாக்கு. அப்புறம் மற்ற தொகுதிகள் எங்கே இருக்குது? வேலூரில் ஏசிஎஸ்னே எடுத்துக்கோங்க. மற்ற தொகுதிகள்லாம் அப்போ கோயம்புத்தூரில் செல்வாக்கு சரிஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? ஒரு தேர்தலில் முடியாதுல, அதே போன்று தான். ஸோ அவங்களுக்கு வந்து பிஜேபி வந்து அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் இன் சம் பாக்கெட்ஸ் காம்படிஷன் கொடுக்குற லெவலில் பிஜேபி இருக்கிறாங்கங்கிறது அதிமுகவுக்கு புரிகிறது. புரிகிறதுனால தான் அவங்க வந்து அண்ணாமலை பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க பதில் சொல்கிறாங்க. முன்னெல்லாம் இபிஎஸ் பதில் சொல்ல மாட்டார், ஜெயக்குமார் பேசுவார். இப்போ எல்லாத்துக்கும் யார் பதில் சொல்கிறா? எடப்பாடியே பேசுகிறார், இபிஎஸ்ஸே பேசுகிறாரு. அப்போ என்னென்னா, அவங்க வந்து அண்ணாமலையை அவங்களுடைய அரசியல் ஆப்போனண்ட்டாக ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து 3 வருஷமாகவே பேசுகிறது தான் பேசிகிட்ருக்காரு. அவர் ஒன்றும் இப்போ புதுசாக பேசலை, அவர் 3 வருஷமாக பேசுகிறதே தான் பேசிகிட்ருக்காரு. மாற்றம் இப்போ எங்கே வந்திருக்குன்னா, அதிமுகவில் 2ம் கட்ட தலைவர்கள், 3ம் கட்ட தலைவர்கள் மட்டுமே விமர்சித்து கொண்டிருந்த நிலையில், இப்பொழுது கட்சியினுடைய பொதுச் செயலாளரே அண்ணாமலை பேசுகின்ற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் இவர் எதிர்வினை கொடுக்கும் பொழுது அப்போது அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம். இதே கேள்விதான் திமுக மீது வைக்கப்பட்டது. அப்போ திமுக ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிட்டாங்களே, சித்தாந்த ரீதியான எதிரி பாஜக, நாங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும்னு. ஸோ அப்போ அதிமுகவும் ஒத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமகவும் பாஜகவும் இந்த கூட்டணியே 2026 வந்தாங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும். ஓகே, பாதிப்பு இருக்குன்ற நிச்சயமாக இருக்கும். சார், இதில் இறுதியாக ஒரு கேள்வி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி வந்து கட்சிக்குள்ளே உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் வந்து எடப்பாடி சந்தித்து பேசினதாகவும், நாம் இப்போ ஒருங்கிணைய வேண்டிய ஒரு தருணம் வந்துருச்சுன்னு சொன்னதாகவும் வந்து ஒரு செய்தி வந்து உலவுகிறது. உங்களுடைய பார்வை என்ன, அப்படியான ஒரு நெருக்கடி உருவாகி இருக்க வாய்ப்புகள் உள்ளதா எடப்பாடி பழனிசாமி? வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. பட்டு அந்த ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்கிறதுன்னு மட்டும் புரியுது. ஒருங்கிணைஞ்சிச்சுன்னா அதிமுக அந்த பிஜேபி அலையன்ஸுக்கு வந்து கொஞ்சம் 1-3% குறைஞ்சிரும். ஓகே, அதிமுக ஒருங்கிணைச்சிருச்சுன்னா, அதிமுக ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு வந்து முக்குளத்தோர் வாக்குகள் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக போக ஆரம்பிச்சுன்னா அது பிஜேபிக்கு பெரிய அடி. பட் வாய்ப்பு நினைக்கிறீங்களா சார்? ஒரு பக்கம் ஓபிஎஸ் இப்போ தான் ரீசெண்டாக திட்டினார். வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது வந்து
ஒருத்தருக்கு மட்டும்தாங்க தெரியும். அது எடப்பாடி மட்டுமே முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அந்த கட்சியில். வேறு யாரும் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் முடிவு பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு வேளை அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை எதாவது தடுக்க முடியுமான்னு பார்த்து கூட பிஜேபி தடுக்கலாம். இப்போ தடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் அதிமுகவில் வந்து ஒரு ரியலைசேஷன் இருக்குது, 26 நாம் தேர்தலுக்கு போகும்போது ஒன்றா போனால் நல்லாயிருக்கும், பலமாக இருக்கணும், நலமாக இருக்கணும். திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்தியாக நாம் மட்டுமே இருக்க வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் ஒன்றா சேரணும். ஏன்னா இந்த தேர்தலில் பாருங்கள், டிடிவி தினகரன் அவர்கள் 2வது வராரு, ஓபிஎஸ் 2வது வராரு, தென் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மற்றும் இன்னொன்று வேறு எங்கேயோ ஒரு தொகுதி தவிர, ஒன்றோ ரெண்டோ தொகுதி தவிர மற்ற எல்லாத்துலேயுமே பிஜேபி தான் செகண்ட் வந்திருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், பிஜேபி இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த முக்குலத்தோர்னுடைய வாக்குகள் கணிசமாக வருகிறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, அந்த முக்குலத்தோர் வாக்குகள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து ஏடிஎம்கேக்கு இல்லாமல் இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அது கொஞ்சம் பிரச்சனை. நிச்சயமாக பல விதமான கருத்துக்கள் ரொம்ப டீட்டெயில்டாக ஆழ்வாங்க பதில்கள் கொடுத்தீங்க, மிக்க நன்றி சார். நன்றி யார், நன்றி உங்களுக்கு, நன்றி, வணக்கம்.